السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل وسلم وبارك على نورك سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى في كل لمحة ولفظ بعدد كلمات الله، واغفر لنا ما يكون وما قد كان. رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي الا بالله، عليه توكلت اليه انيب. رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبي سيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. يا اصحاب الوقت عيلوا بحكم نيابتي عن حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய சங்கையான 8வது நாள் இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இதற்கு முன்பு ஒரு மனிதனை எதிர்க்கக்கூடிய ரெண்டு எதிரிகளை பற்றி பேசிட்டு வந்தோம். அதாவது ஷைத்தான் அப்படிங்கிறதும் நஃப்ஸ் அப்படிங்கிறது, இந்த ரெண்டும் மனிதனுக்கு எப்பொழுதுமே எதிரியாக இருக்குது. அப்ப இந்த எதிரியை விட்டு நாம் என்ன செய்யணும்னா எப்பவும் உஷாராகவே இருக்கணும். ஒரு வியாபாரத்தில் நம்ம வந்து நம்மளை தாழ்த்துறதுக்காக வேண்டி ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னால் அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையே வீணடிக்க இருக்கிற இந்த ஷைத்தானையும் நஃப்ஸையும் விட்டு நாம் எப்பவுமே ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு நொடி பொழுதுலையும் அது நம்ம கீழே தாழ்த்திடும். சின்ன இதான உதாரணத்துக்கு சொல்லலாம். எப்படின்னா கடலில் இல்லை ஆழமான தண்ணீர் உள்ள இதில் நீச்சல் தெரியல, அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட ஒரு டியூப் கிடச்சிருக்கு. அந்த டியூப்பில் என்ன செய்கிறோம், கொஞ்சம் மிதந்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன ஓட்டை கூட விழாமல் நம்ம அந்த டியூப்பை பாதுகாக்கணும். அது ஒரு சின்ன ஓட்டை விழுந்தாலும் சின்னது தானேன்ட்டு பார்த்தா அந்த சின்னது மூலமாக காற்று எல்லாம் வெளியேறிட்டா இந்த மனிதன் தன் உயிரையே ஒரு விடுகிற ஒரு மோசமான நிலை ஏற்பட்டுரும். அதே மாதிரி தான் நம்மட வாழ்க்கையில் இந்த சின்னது அப்படின்னு சொல்லி மனிதன் நம்ம மனசை பழக்கி வச்சிருக்கிறோம், சின்னது தானே அப்படின்னு சொல்லி அது முற்றிலுமாக ஓட்டை உழணும் வெடிச்சு போகணுங்கிறது இல்லை. ஒரு சின்ன ஓட்டை உழுந்தாலும் அது உயிருக்கு ஆபத்து தான். அந்த அடிப்படையில் நாம் எப்பொழுதுமே நம்மை மிகவும் ஜாக்கிரதையோடு பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் நேற்று ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு வந்தாக்கில் இடையில ஒரு செய்தியை சொல்லி அதை நிறைவுபடுத்தாமல் முடித்தோம். அதாவது குத்புல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுதீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் காட்டில் அதிக ரொம்ப நீண்ட நாட்களாக தவம் இருந்தாங்க, வணங்கிட்டு இருந்தாங்க அல்லாஹுவை. அல்லாஹுவை வணங்குவது இப்லீஸுக்கு பிடிக்காது. அப்போ இந்த வணக்கத்தை வந்து அந்த ஆட்களுடைய தரஜாவை பொறுத்து இப்லீஸ் என்ன செய்வான்னா அணுகுவான். ஒரு சராசரி அடியானாக இருந்தால் அவங்ககிட்ட வந்து ரொம்ப லேசான பாவங்களை கொண்டு போட்டுருவான். ஒரு மனிதன் எதில் பலகீனமாக இருக்கிறான்னு பார்ப்பான் இப்லீஸ். அந்த பலகீனத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வான்னா கரெக்டாக உள்ள நுழைச்சிருவான். ஒருத்தன் பெண்ணில் பலகீனமாக இருந்தா அது மூலமாக வழி கெடுத்துருவான். ஒருத்தன் போதையில் பலகீனமாக இருந்தா அது மூலமாக வழி கெடுத்துருவான். இப்படி பலது இருக்கு. ஆனா குத்புல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதிருல் ஜீனான் ரதியல்லாஹு அன்ஹு இது போன்ற இவைகளுக்கெல்லாம் அடிமை கிடையாது. இபாதத்திலேயே தன்னை லயிக்க வச்சவங்க. அப்ப அந்த இபாதத்தில் மூழ்கின அவங்கள எந்த வகையில வழி கெடுக்குதுன்னு பார்த்து சொன்னா இபாதத்தையே நல்லா அழகான முறையில் செய்றீங்கன்னு சொல்லி ஆள்கிட்ட ஒரு பெருமை ஏற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நீங்க செய்யற இபாதத்து ரொம்ப அற்புதமான இபாதத்தா போச்சுன்னு சொல்லி அவங்க கிட்ட கொண்டு வந்து போட்டான். அப்படி பார்த்த உடனே சற்று நாட்கள் போச்சு, உடனே அடுத்த அசதி வருது. இவங்க அதுக்கு அசைற மாதிரி தெரியல, கொஞ்சம் அதை மனசுல எடுக்கல. சிறிது நாட்கள் கழித்து திரும்ப வரான், விட மாட்டான். வந்து சொன்னா நீங்க செஞ்ச இபாதத்து ரொம்ப போதுமாக போச்சு, இதுக்கப்புறம் நீங்க இபாதத்தை செய்ய தேவையில்லை அப்படின்ட்டான். அப்ப உடனே நாம சொன்னோம், உரை கல்லால் உரசி பார்க்கறது தங்கம் கரெக்டா இருக்காண்டு.
அந்த மாதிரி மார்க்கத்தில் உரைக்கல் எதுன்னு சொன்னா கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய நிகழ்ச்சியை பாக்குறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன், உனக்கு யகீன் வர்ற வர அல்லாஹ்வை நீ வணங்கு அப்படின்னு சொல்றான். அப்ப யகீன் வர்ற வர அப்படிங்கும் பொழுது இதுல பல கருத்துகள் இருக்கு. யகீன்னு சொன்னா அதுக்கு அகராதி பொருள், அகராதி பொருள் என்னன்னு சொன்னா உறுதி வந்த உடனே வணக்கத்தை நிறுத்திடுறது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கூட்டமே தோன்றிச்சு, உறுதிப்பாடு வந்த உடனே வணக்கத்தை நிறுத்துற ஒரு கூட்டமும் தோன்றிச்சு. இதே இலங்கையில எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு போதும், இதுக்கப்புறம் வணங்க தேவையில்லை, தொழுவ தேவையில்லைங்கிற ஒரு கூட்டம்லாம் உருவாச்சு. அதுக்கும் ஒரு கூட்டம் சேரத்தான் செய்யறானோ, எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த அடிப்படையில் அப்படி நிறுத்தின வணக்கத்தை. அப்ப இந்த இடத்துல யகீனு சொன்னா என்ன அர்த்தம், அந்த பெருமகனார்கள் சொல்லுகிற அர்த்தம் அருள்மறை குரானுக்கு வந்து அதுதான். அது யாரு விளக்கம் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கணும், இல்லைன்னா விளக்கம் தெரிஞ்சவங்களுடைய சொல்ல எடுக்கணும். தானா விளக்கம் கொடுக்க முனையும் பொழுது அகராதி பொருளை கொடுத்தா மாட்டிக்கிடுவோம். இப்ப இந்த இடத்துல அகராதி பொருள் யகீனா உறுதினு சொன்னா மாட்டிக்கிடுவோம். அப்ப என்ன பொருள் அது, அதற்கு மௌத்துன்னு சொல்லுவாங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீனு சொன்னா உனக்கு மௌத்து வர்ற வர வணங்கணும் அல்லாஹுவ. அப்ப இந்த ஏன் அதுக்கு யகீனுங்கிற பேர் வந்துச்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் யகீனு பேர் வந்துச்சுன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பல பிரிவினைவாதிகள் அவர்கள்ட்ட மாத்திரம் இல்லை, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட மாற்று மதத்துடையவர்கள் எல்லாத்துக்குமே எந்த விஷயத்துல சந்தேகம் இருக்கா இல்லையா, ஆனா இதுல சந்தேகமே கிடையாது. எல்லாத்துக்கும் இறப்புங்கிறது வருங்கிறது எந்த ஒரு இஸ்லாமிய மதத்துல உள்ள பிரிவினைவாதிகளுக்கும் சரி, இல்ல இஸ்லாத்தை அப்பாற்பட்ட மதவாதிகளுக்கும் சரி, மௌத்து வராதுன்னு சொல்லி யாரும் சொல்லல, எப்படியாச்சும் மரணம் வரத்தான் செய்யணும்னு நம்பி இருக்கிறான். அப்ப அதான் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ரொம்ப உறுதியான முறையில நம்பி இருக்கக்கூடிய ஒண்ணு யக்கீன் தான், இந்த இதான் மௌத்து தான். அதான் வஅபுது ரப்பக ஹத்தா யாதியக்கல், நிச்சயமா வந்து சேரக்கூடிய அந்த உறுதிப்பாடு உங்ககிட்ட வர்ற வர நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் வணங்குங்க. அப்ப இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. அதான் சொன்ன அவ்வளவு வணங்கணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப அற்புதமான முறையில் வணக்கத்தில் ஈடுபட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யல, நீங்க வணங்கினது போதும்னு சொல்லல. அப்படி ஒரு ஆளுக்கு சொல்றதா இருந்தா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அல்லாஹ் சொல்லி இருப்பான். அப்படிப்பட்ட எந்த பாட்டனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல பாதியில வணக்கத்தை நிறுத்திட்டு விட்டுருங்கன்னு சொல்லி இந்த முஹையத்தீனுக்கா அல்லாஹ் சொல்ல போறான், இது யாரோட வேலைன்னு சொல்லி பாக்குறாங்க. உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்றாங்க அந்த அசரீரி ஓயுது. அப்ப அந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும், அதனாலதான் குர்ஆனில் கூட பணிக்கப்பட்டிருக்கு அருள்மறை குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. அப்ப பாக்குறோம் குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாமுல்லாவை ஓதும் பொழுது ஷைத்தான் பாதுகாப்பு தேட வேண்டியதா இருக்குன்னு சொன்னா வேற எந்த செயலையும் நாம் வந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடாம செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய கலாமுங்கிறது ஒரு ஹருஃபுக்கு 10 நன்மையை பெற்று கொடுக்குது. நம்ம அன்னை ஏற்கனவே சொல்லி காட்டிருக்கிறோம் அது எங்க வரைக்கும் போதுன்னு சொல்லி அந்த நன்மை. அப்ப அவ்வளவு நன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த கலாமுல்லாவை ஓதுகிற பொழுதே அவ்வளவு பாதுகாப்பை தேடிட்டு ஓதணும்னு சொன்னா எல்லா செயலுக்கும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டியது இருக்கு இந்த ஷைத்தானை விட்டும். அந்த அடிப்படையில தான் யாரு இஸ்திகாதா அந்த அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடி விட்டாரோ அந்த தேடுனவருக்கு அல்லாஹு தாலா சொல்றான் அவருக்கு நான் நிச்சயமா பாதுகாப்பு கொடுப்பேங்கிறான். அதனாலதான் இப்ப நம்ம மனசுலயும் சரி நமது செயல்பாட்டிலையும் சரி ஒரு சின்ன தவறு ஏற்பட்ட உடனே தவறு ஏற்பட முனைவதற்கு முன்னாலே நாங்க உடனே என்ன செய்யணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லணும். எந்த அளவுக்கு சொன்னா உள்ளம் ஊடுருவி செல்லுகிற அளவுக்கு இந்த நஃப்ஸே அம்மாரான் இருக்கு, இப்படி வாங்க நஃப்ஸே அம்மாரான் இருக்குல்ல, இந்த நஃப்ஸே அம்மாரா நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்ன செய்தியில செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கட செய்தியை சொல்லிட்டு வந்தோம். அற்புதமான ஒரு நபி, அழகான நபி, அந்த நஃப்ஸ வந்து ஒடிச்ச நபி. அவ்வளவு பிரச்சனை அந்த குர்ஆனுடைய வசனத்தையெல்லாம் ஓதி சொன்னோம். அதுல அவங்கட இந்த ஷைத்தானியத்தான் அத்தனை அம்சத்தை விட்டு அவங்க பாதுகாப்பு பெற்றுட்டே வந்தாங்க.
இப்ப அவங்கள வந்து அந்த இப்லீஸாலேயோ நஃப்ஸாலேயோ ஒன்றும் செய்ய முடியல. ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு, இப்ப எல்லாம் முடிஞ்சு அவங்க நிரபராதின்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு இதுக்கு போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, பல பிரச்சனைகள் ஏற்படுது. நீண்ட சம்பவம் எல்லாம் சொல்றான். அப்ப எல்லாம் முடிஞ்சு போட்டு கடைசியில அந்த பெண்மணியும் ஒத்துக்கிறான், இந்த விஷயத்தனை செஞ்சுக்கிறாங்க, இல்ல இல்ல நான் தான் செஞ்சது தவறு, அவன் அவங்க வந்து நிரபராதி தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவங்கட அம்மாராங்கிற அந்த நஃப்ஸ் எப்பவுமே எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது மனதுல ஒரு செய்தியை தூக்கி போடுது, இவ்வளவு பிரச்சனை வந்தோம், ரொம்ப அற்புதமான முறையில சாதிச்சிட்டீங்களே, நீங்க ஒரு சரியான ஆளு தான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு கர்வத்தை தூக்கி உள்ள போடுது. அப்பதான் செய்தனா மூசா அலை இஸ்லாத்து ஈசா செய்தனா யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அந்த சமயத்துல தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஒமா உ பர்ரி உ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு இல்லாமா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி அருள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா என்ன அம்மாறாங்கிற நஃப்சு வீழ்த்திரும், இன்ன நஃப்சல அம்மாரத்தும் பிசு அது மிக கெட்டதே ஏவிட்டு இருக்குது. எப்ப வர எல்லாம் முடிஞ்சு நிரபராதின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் இப்ப உள்ளத்துல தூக்கி வேட்டைய போடுது. என்ன பெரிய ஆளு தாங்க நீங்க, அவ்வளவு இதா இவ்வளவு பிரச்சனை வந்தும் சும்மா அப்படி கட்ட நின்றுட்டீல, சாதிச்ச ஆளுதான் அப்படின்னு சொல்லி உள்ள நஃப்ஸ்ல ஆக மோசமான இந்த ஒரு கிபரியத்தான தன்மையை உள்ள தூக்கி போட சொல்ல அவங்க சொல்றாங்க, என்ன நான் நிரபராதின்னு சொல்ல மாட்டேன், என் இறைவனுடைய அருள் தான் என்ன காப்பாத்திச்சுங்கிறாங்க. இத கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க, எதை கொண்டு தெரியுமா, அவங்க அவங்களோட அமலை கொண்டு போயலாதுன்னு சொல்றாங்க கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அவங்க அமலை கொண்டு நாளைக்கு சொர்க்கத்துல போயலாது, அப்ப எதை வச்சு போவாங்க, அல்லாஹுடைய அருளை வச்சுதான் சொர்க்கத்துக்கு போக இயலும். இப்படின்னு சொன்ன உடனே எதுலையுமே கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதமான தோழர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்மள போல சராசரி ஆளுன்னு பாக்கல. அதனாலதான் இது போன்ற செய்தியை எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா, எல்லா மக்களும் அருளை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போக இயலும்னு சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய எண்ணத்துல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சராசரி நம்மள மாதிரி ஒரு ஆளு தான் நினைச்சிருந்தா இன்னொரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க. உடனே ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நாயகமே தாங்களுமா அப்படின்னு கேட்டாங்க, நீங்களுமா உங்களுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆமா எனக்கு நானும் தான் அப்படிங்கிறாங்க, நானும் தான் அல்லாஹுடைய அருளை கொண்டுதான் போக இயலும் என்றாலும் என்னின் பால் அருள் முந்திருச்சு, அல்லாஹ் அவன் அருளை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டான்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கப்புறம் அருளை தேடணுங்கிற தேவையில்ல, நாளைக்கு மறுமையில ஏன் அமலை கொண்டு அல்லாஹ் உங்களோட அமலை நெருக்கிற மாதிரி நிறுத்திக்கிட்டு இருந்துகிட்டு கடைசி அவனோட ரஹமத்தை கொண்டு ஒன்று நினைப்பான்ல, இப்பவுமே நான் அல்லாஹுடைய ரஹமத்துல தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தோழர்களுடைய எண்ணத்தை பாருங்க, இங்க ரெண்டு நாம சிந்திக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அருளேன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல, அது நீண்ட செய்திகள். அப்ப இந்த இடத்துல என்ன, யூசுப் அலை இஸ்லாத்து வஸ்லாம் தன் அம்மாராங்கிற நஃப்ஸ அதை எப்படி தடுத்து நிறுத்துறாங்க பாருங்க. எது வரைக்கும் போகணும்னு சொன்னா உங்களை எந்த ஒரு சின்ன இதுல எல்லாத்திலையும் நீங்க தப்பிச்சு வந்துட்டாலும் கடைசியில உங்களோட உள்ளத்திலையும் விடாது. அங்க வந்து என்ன செய்யும், பெரிய ஆளு தாங்க நீங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத, யாராலும் பார்க்க முடியாத, யாராலும் ஊடுருவ முடியாத ஒரு பொருளுக்கு ஒப்பாகாத அந்த உள்ளத்துல கொண்டு ஒரு சிந்தனையை தூக்கி செய்தான் போட்டாலும் அதுவும் அம்மாராவுடைய மோசமான ஏவலில் உள்ளது தான் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம உள்ளத்துல எவ்வளவு நம்ம செயலை நாம சொல்லி காட்டணும்னு ஆசைப்படுறோம், பிறர் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், பிறருக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம், பிறர் நம்மளை வந்து புகழணும்னு ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் விட்டுட்டா கூட நமது உள்ளத்திலாவது நாம ஒரு பெரிய ஆளுதாங்கிற எண்ணத்தை நமது உள்ளம் உருவாக்குது, இது கூட இல்லாமல் ஒழிப்பது தான் நஃப்ஸை விட்டு நம்ம காப்பாத்துறது. அதே மாதிரி தான் ஷைத்தானை விட்டும் தப்பிக்கிறது, ரொம்ப மோசமானது. இந்த ரெண்டும் எந்த வகையிலாவது நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த ரெண்டை விட்டு என்ன செய்யணும், நம்ம பாதுகாப்பு தேடணுங்கிறத அல்லாஹு தஆலா அருள் மறையிலேயே சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி இந்த ஷைத்தான் இருக்கிறானே ரொம்ப மோசமானவன், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வலஹு ஷைத்தானுன், மாமின்கும் மின் அஹதின் இல்லா வலஹு ஷைத்தானுன், உங்கள எல்லாத்துக்குமே
அவர்களோடு ஒரு சைத்தானும் சேர்ந்து தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லும் பொழுது இங்கேயும் கேட்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை தோழர் பெருமக்கள் கேட்கிறாங்க, காலு வலா அந்த யார சூழல்லா, நீங்களும் அதுல விதிவிலக்கு கிடையாதா, நீங்க உங்ககிட்டயும் அப்படிதானான்னு கேட்கிறாங்க. எல்லாத்தோடையும் இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாக வருது, எல்லா மனிதர்களோடையும் ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளோட என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு மலக்கும் படைக்கப்பட்டிருக்கிறார், ஒரு ஷைத்தானும். நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துறவர் மலக்கு, தீய எண்ணங்களை உருவாக்குறவர் ஷைத்தான். அப்ப இந்த ரெண்டும் இருக்கு. இதை சொல்லும் பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதம் நிறைந்த தோழர்கள் கேட்கிறாங்க, நாயகமே உங்களுக்குமா அப்படி? சரி, எங்களுக்கு தான் படைக்கப்பட்டுச்சு ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும், ஆனா உங்களுக்குமா ஒரு ஷைத்தானும் படைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஷைத்தானும் உங்களோட இருக்கிறானா? ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறாங்க. இந்த கேள்வி சராசரி ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த காலத்துல சிந்திக்க வேண்டிய கேள்வி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு சராசரி நம் வட்டாரத்தில் பார்ப்பதாக பார்க்கக்கூடிய இந்த மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சஹாபாக்களை அப்படி நினைக்கல, அதனாலதான் இந்த கேள்வி கேட்டாங்க. நாயகமே உங்களுக்குமா, நாங்க உங்களை நாமது எங்களோடய நாங்க நினைச்சு பாக்குறது இல்லை, எல்லாத்துக்கும் உண்டுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது உங்களுக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப வித்தியாசப்படுத்தி தான் அந்த தோழர்கள் பார்த்திருக்கிறாங்கன்னு விளங்குது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா அன இல்லா அன்னல்லாஹ தபாரக வ தஆலா கத் ஆனனி அலைஹி ஃஅஸ்லம. பெருமானார் ஸல்லம் சொல்றாங்க, எப்படி பாருங்க, எனக்கு தான் சேர்த்து படைக்கப்பட்ட ஆளு, என்னோடையும் சேர்ந்தா ஒரு ஆள் இருந்தான், ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு பார்வை பார்த்தாலே சீதேவித்தனம் கிடைக்கிற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உருவாக்குன அந்த அல்லாஹு தாலா வச்ச அந்த இபிலீஸ் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கண்மணி சொல்றாங்க, எனக்கும் தான் உண்டப்பா. அப்படி இருக்கிறதோட இல்ல அன்னல்லாஹ தபாரக வ தஆலா கத் ஆனனி, அல்லாஹ் எனக்கு அவன் எனக்கு உபகாரம் செஞ்சிட்டான், உதவி செஞ்சிட்டான். அந்த உதவியில கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? அஸ்லம, அந்த இபிலீஸ் என்ன ஏற்றுக்கொண்டு இஸ்லாமா போயிட்டான்னு சொல்றாங்க. ஒரு இபிலீஸுக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சென்றதால், அவரோடு அல்லாஹு தஆலா அவர்களோடு வைத்ததால் அவனுக்கு இஸ்லாமிய பேரு கிடைச்சதுன்னு சொல்லி காட்டுறாங்க. எந்த பாவிக்கு கிடைக்காது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கும் பொழுது? வழிகேடே உருவான, வழிகேட்டுக்கே சொந்தக்காரனான, வழிகேட்டை உருவாக்குவதற்காக வேண்டிய உருவாக்கப்பட்ட ஒரு இபிலீஸ், ஒரு ஷைத்தானுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுஹபத்தோடு அவன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த இபிலீஸுக்கே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை புகுத்துறான்னு சொன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில் கட்டுப்பட்ட எந்த பாவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்திருந்தால் அவனுக்கு ஈடேற்றம் கிடைக்காது. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு இபிலீஸுக்கே கிடைக்குது, லானத்து செய்யப்பட்டவன். அப்படிப்பட்டவனுக்கே அங்க ஹிதாயத்து காத்துக்கிட்டு இருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துட்ட. சாஹிபுல் உத்ரியா சதகத்துல்லாஹில் காஹிரி ரழியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் சொல்லுவாங்க, ذُنُوبِ وَأَوْزَارِ بِرِجْلِ يَزَلَّتِ وَأَمَّارَتِ بِسُوءِ كَانَتْ مُزِلَّتِ فَهَا التي قد أورثتني ما ذلتي أنا رجل ثقلت ظهري بزلتي فمن زل يأوي لي شفيعي ويلجأ صلاة وتسليم وأزكى تحياتي على المصطفى الهادي البرايا محمدي ذنوبي وأوزاري என்னுடைய பாவங்கள் இருக்க, இந்த பாவங்கள் அந்த குற்றங்கள் பிரிஜிலிய ஜெல்லத்தி, ஜெல்லத்துன்னு சொல்லும் பொழுது இந்த சருகி போறது, வழி தவறி போறது இருக்குல்ல, அது என்னுடைய காலை பிடிச்சிடுச்சுங்கிறாங்க. என்னுடைய பாவங்கள் எதுவும் அசைய முடியாம ஆக்கிடுச்சு, அது அப்படியே என்ன உட்கார வச்சிடுச்சு. ஓ அம்மா ரத்தி பி சூயி காணத்து முதில்லத்தி, காணத்து மசில்லத்தி. அதே மாதிரி அம்மாராங்கிற நஃப்ஸ், அந்த சூ கெட்டதை மாத்திரம் ஏவுகிற அந்த ஏவல், அதுவும் என்ன என்ன செஞ்சிருச்சு, சருக வச்சிடுச்சு. அவன் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி
இந்த இவைகள்லாம் இருக்கா இல்லையா, இந்த அம்மாறாங்கிற பிரச்சனையும் அதே மாதிரி அந்த பாவம் அப்படிங்கிற அந்த ஏவுகிற அந்த ஷைத்தான் இப்லீஸ் இவைகள் எல்லாமே என்னை இழிவில் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. அன ரஜுலுன் சக்கல்து லஹரி பிசல்லத்தி, நான் வந்து இந்த சருகதல இந்த பாவம் என்கின்ற அந்த சுமையை நான் என் முதுகில் சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷனப்பானா அப்படின்னு சொல்லி போட்டு தன்னை பற்றி தாழ்வாக்க கருதுறவங்க தான் ஒளிமார்கள் ஏற்கனவே சொன்னோம். அவர்கள் அப்படி நம்ம உடனே எங்க ரேஞ்சிலேயே எல்லாத்தையும் சிந்திக்க கூடாது. பாவம் ஆருங்க, வித்ரியா ஷெரீப் எழுதுனவங்க இவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, அது மோசமான சிந்தனை. தன்னை தாழ்த்தி சொல்லுவார்கள். அவர்கள் அடிப்படையில் பாவம் என்பது ஒரு நொடிப்பொழுது இறைவனை மறந்திருக்கக்கூடிய அவைகள் கூட பாவமாகத்தான் அவர்கள் கருதுவார்கள். அவ சொல்றாங்க இவ்வளவு இருக்கு, இப்படி சொல்லி போட்டு அனைவருக்கும் ஒரு பதிலாக கொடுக்கறாங்க. யாரு வரிசருகி போய்விட்டானோ, பாவத்தால் தடம் புரண்டு போய்விட்டானோ, அம்மாராவால் கதி இழந்து போய்விட்டானோ, அப்படிப்பட்டவன் அவன் ஒதுங்கும் இடமாக ஷஃபீஉல் முதனபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும்னு சொல்லி காட்டுறான். அப்ப மேல சொன்ன ஹதீஸ் என்ன, ஒரு இபிலீசுக்கு இஸ்லாம் ஆகக்கூடிய ஒரு தௌஃபீக் கிடைச்சது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அல்லாஹ் படைச்சதுனால அவனுக்கே கிடைச்சதுன்னு சொன்னா, பாவத்தால் சருகி போனவங்க பாவத்தையே தொழிலாக கொண்டு பாவத்தையே ஏவுகிற இபிலீசுக்கே மல்ஜ அங்க கிடைச்சதுனால, ஷஃபீஉல் முதரிபின்ட்ட கிடைச்சதுனால அவங்க அவருக்கே அவனுக்கே ஒரு ஈடேற்றம் கிடைச்சதுன்னு சொன்னா, பாவத்தால் சருகி போற இந்த அடியாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒதுங்கும் இடமாக ஏற்றுக்கும் போது அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காதா, இஸ்லாம் கிடைக்காதா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதையுமே வந்து ரொம்ப அப்படியே அகேன்ஸ்ட் சிந்திச்சுட்டு இருக்க கூடாது, எப்பவுமே மோசமான சிந்தனையில் இருக்கக்கூடாது. சிந்திக்கக்கூடிய பாருங்க, ஒரு இபிலீசுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாம் ஆகிற பாக்கியத்தை கொடுக்கறான்னு சொன்னா, வழி கெடுக்கிறவன் வழி கெடுக்கப்பட்ட நாம், அவனால் வழி கெடுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சுஹபத்தை ஏற்படுத்துகிற பொழுது எப்படி அவங்களுக்கு ஒரு வழிகேடு ஏற்படும், யோசிக்க மாட்டாமா? அதே மாதிரி பாருங்க, அவங்களே சொல்லி காட்டுறாங்க, அந்த அந்த இவ்வளவு பெரிய ஒரு குற்றங்கள், இவ்வளவு பெரிய தவறுகள், இதெல்லாம் நீங்கி போகணும் இல்லையா, அப்ப ஷைத்தானை விட்டும் அம்மாராவை விட்டு நம்ம முற்றிலுமாக நம்ம காப்பாற்றணும் இல்லையா, அப்படி இருக்கிறதுக்கு எதுனால முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில ஹதீஸுகளை சொல்லி காட்டி, ஷைத்தான் ரத்த நாணங்கள் எல்லாம் ஓடுறான், அதை நீங்க வந்து பசியை கொண்டும் தாகத்தை கொண்டும் அந்த வழியை இறுக்கி அடைங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சொல்ல முதல்ல வந்து நம்ம வாழ்வுல கொண்டு வரணும்னு சொன்னா, யாரு சொல்லுகிறாரோ அந்த சொல்லுக்கே உரித்தான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தர மஹப்பத்து உள்ள இல்ல அப்படின்னு சொன்னா அவனால எப்படி அவர்களுடைய சொல்ல எடுத்து நடக்க முடியும்? அப்ப முதல்ல மஹப்பத்தை கொண்டு வரணும். அந்த மஹப்பத்து வந்துட்டுனா அத்தனையும் உள்ள லேசா வந்துடும். அந்த மஹப்பத்தை முதல்ல அவங்க ஏற்படுத்துறாங்க. அதனால அந்த ஏற்படுத்தின அந்த பெருமகனார், அதனால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கி என்னன்னு சொல்லி காட்டுறாங்க. எப்படி தெரியுமா? بِهِ مَالِي شَيْطَانِي بِقَلْبِي مَدَاخِلٌ وَلَا شَوْبَ فِي هَذَا وَلَا فِيهِ دَاخِلٌ أَكِيدُ رَجَائِي أَنَّنِي بِكَ دَاخِلٌ رياض جنان بالأماني تملأ صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي برايا محمد صلاة وتسليم مرسلي محمد الدائي إلى سبل يهداه அலஹான முறையில் சொல்றாங்க, வஹுப்புக நாயகமே உங்களுடைய நேசம், அந்த அன்பு, அந்த ஹுப்பு, ஃபி லஹ்மி வ அலுமி என்னுடைய சதை துண்டுக்கள், இறைச்சிங்கிறோம்ல அந்த இறைச்சி, வ அலுமி எலும்புகள், இவை அனைத்திலையும்
முதாகிலுன் உள்ள புகுந்துருச்சுன்னு சொல்றாங்க. உள்ள நுழைக்கப்பட்டுடுச்சு எல்லாமே. அந்த அருள்மயமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மஹப்பத்து என்னுடைய உடலிலும் என்னுடைய சதையிலும் என்ன செஞ்சிருச்சு, அப்படியே புகுந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இதனால பிஹி அப்படிப்பட்ட அந்த நேசம் என்னுடைய சதையிலையும் என்னுடைய எலும்பிலையும் உள்ளே புகுந்ததால், மாலி ஷைத்தானின் பி கல்வி மதாகிலுன், உள்ள ஃபுல்லா மேல என்ன செஞ்சாச்சு பாத்துருப்பீங்க. ஒரு அமைச்சர் வாரான்னு சொன்னா, இப்ப இங்க இருக்க என்ன தெரியல, மத்த நாடுகள்ல பாத்துருக்கிறோம், ஒரு அமைச்சர் வாரனாருன்னா அதை சுத்தி மூணு ரவுண்டு, மூன்று சுற்று பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அல்ல ஏழு சுற்று பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி சுத்தி சுத்தி அந்த அந்த ஏரியாவையே ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டா உள்ள யாரு என்ன செய்யலாது, அமைச்சர் நிக்கிற இடத்துல போலீஸ் நின்றுட்டு இருக்க மாட்டான், அங்க வந்து அவனுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு வழி இருக்கணும். அப்போ பல ஒரு ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி சுத்தி ஒரு பாதுகாப்பு கொடுத்துருவான். அப்ப உள்ள யாருமே நுழைய இயலாது, எந்த ஒரு டெரரிஸ்டும் உள்ள வர இயலாது. அந்த மாதிரி டெரரிஸ்ட் புகுறதுக்காக இருக்கிற என்னுடைய சதையிலையும் என்னுடைய எலும்பிலையும் நான் என்ன செஞ்சிட்டேன், முதல்ல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை ஆழமான முறையில புகுத்தி வச்சிட்டேன், எல்லா இடமும் நிறைஞ்சு இருக்குது. அத பிஹி, அதனால மாலி ஷைத்தானின் பி கல்வி மதாகிலுன், எந்த இடத்தில் இறைவன் குடிகொள்ளுவானோ, இறை நேசம் உள்ள இருக்குமோ, அந்த இடத்தை இந்த மஹப்பத்தை வச்சு பாதுகாப்பு கொடுத்ததுனால ஷைத்தான் உள்ள போக முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. மாலி ஷைத்தானின் பி கல்வி முதாகிலுன், என்னுடைய உள்ளத்துல ஷைத்தான் போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன், முன்னாடி பாதுகாப்பு கொடுத்தாச்சு, எங்க சதையை தாண்டி எலும்ப தாண்டி இல்லையா போகணும், அதுக்குள்ளதான் நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அதனால அவன் உள்ள போறதுக்கு வழியே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. கிடையாது அதே மாதிரி ஒன்றிலையும் அவன் போறதுக்கு இடம் இல்லை. அகீது ரஜாஇ அன்ன நீபிக தாகிலுன், அகீது ரஜாஇ என்னுடைய ஆசை, என்னுடைய நாட்டம், என்னுடைய நாட்டை வந்து ரொம்ப உறுதியா போயிடுச்சு. அன்னனி பிக தாகிலுன் ரியால ஜினானின் பில் அமானிய தும்லவு, மேல் எண்ணம் வச்சுட்டு இருக்கிறேன். எதனால, அந்த புனிதமான ரியாதுல் ஜென்னாங்கிற அந்த சுவன பூஞ்சோலையில நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை கொண்டு நுழைவேன்னு ஆதரவு வச்சிருக்கிறேன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு, அப்ப ஷைத்தான் உள்ள போக இயலாத அளவுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து வச்சா நீ உங்களை ஷைத்தான் உள்ள போக இயலாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு உதாரணமும் சொல்லியாச்சு, முன்னாடி ஒரு ஹதீஸையும் சொல்லியாச்சு. ஒரு இபிலீஸுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பேர வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னா பாவிகளுக்கு அல்லாஹ் ஏன் கொடுக்க மாட்டான், நாங்க அப்படி சிந்திக்கணும், எங்க சிந்தனையை வந்து நல்ல விதமா சிந்திக்கணும். அந்த அடிப்படையில் இபிலீசையும் ஷைத்தான் அந்த இவனையும் நஃப்ஸையும் விட்டு நம்ம முதல்ல பாதுகாப்பு தேடணும். அந்த பாதுகாப்புக்கு முதல்ல நாம் எடுத்துக்கிற ஆயுதம் மஹப்பத்துங்கிற ஆயுதத்தை வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் தான் அமலுங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தணும். முதல்ல அமலை பயன்படுத்தினா அந்த அர்த்தம் இல்லை. எதுலேயுமே ஆசையோடு ஈடுபட்டாதான் அந்த செயல் வெற்றிகரமா அமையும். அப்ப முதல்ல மஹப்பத்து, அதுக்கப்புறம் அமலு. அமலும் தேவைதான். அதுக்காக வேண்டி யாரு மஹப்பத்தோடு இருக்கிற மஹப்பத்து ரசூல இருக்கிறவங்க யாரும் தொழ வேணான்னு யாரும் சொல்ல இயலாது, யாரு நோம்பு பிடிக்கமானான்னு சொல்ல இயலாது. யாருக்கு உண்மையான மஹப்பத்து ரசூல் இருக்குதோ அவங்க தான் எல்லாத்தையும் விட அதிகமான முறையில தொழுவாங்க. யாருக்கு மஹப்பத்து ரசூல் இருக்குதோ அவங்க தான் எல்லாத்தையும் விட அதிகமான நோம்பு பிடிப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை உள்ளத்துல தேக்கி வச்ச சஹாபாக்கள் ரொம்ப இபாதத்துல ஆசையுடையவங்களா ஆயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு நாள் சஹாபாக்களை பாக்குறாங்க, ரொம்ப தளர்ச்சி அடைஞ்ச நிலைமையில கேக்குறாங்க, என்னன்னு சொல்லி, நாயகமே நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம், என்ன நோன்பு வச்சிருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நாயகமே தாங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்க, அதனால நாங்க நோன்பு வச்சிருக்கிறோம்ன்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐயுக்கும் மிசிலி என்ன போல உங்கள யார் இருக்கிறான்னு கேட்டாங்க. ஏன் அந்த கேள்வின்னு சொன்னா, விசாலுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சாங்க, நோம்பே திறக்கிறது இல்ல. நாம சஹர்ல புடிச்சா மகரிபில திறந்துடுறோம். ஆனா முன்னு நோம்பு எப்படி இருந்தது, சஹர்ல தான் நோம்பு திறக்கிறதுனா பிடிக்கிறது, அப்பதான் ரெண்டுமே அதே மாதிரி தான், இடையில கிடையாது. இப்படி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு, ஆரம்ப கட்டத்துல என்ன சொன்னா, மகரிபில நோம்பு திறந்துட்டு ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டா முடிஞ்சது, அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே சாப்பிடக்கூடாது, அப்படியே தொடர்ந்து பிடிக்கணும், அப்படிலாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இந்த விசாலுடைய நோம்புங்கிறது சாப்பிடுறதே கிடையாது, அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது.
இந்த சமயத்துல இத பார்த்த சஹாபாக்களும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மஹப்பத் ரசூலுல்லாஹ் இருந்ததுனால என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் செய்யறாங்களோ அத்தனையும் நாங்களும் செய்வோம்னு உறுதி வந்தாங்க. நாங்களும் செய்வோம்னு ஆசைப்பட்டாங்க, செஞ்சு காட்டினாங்க. அப்படி பிடிச்ச அந்த தோழர்கள்ட்ட தான் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் நீங்க அப்படி பிடிக்கிறீங்க, உங்களை யாரு பிடிக்க சொன்னது அப்படி? நாயகமே நீங்க பிடிச்சதை பார்த்து நாங்க பிடிச்சோம். அப்பதான் கேட்டாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, என்ன போல உங்கள யாரு இருக்கிறா சொல்லுங்க பாப்போம். எந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும்னு அல்லாஹ் சொன்ன கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. இந்த ஆயத்துக்கு இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியற பொருள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாம போயிடுச்சா? இன்னைக்கு உள்ளவனுக்கு தெரியுது நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற ஒரு சராசரி மனிதர்னு சொல்ல தெரியக்கூடிய இவர்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்மு அதிகமா இல்லையா? அதிகம்னு நம்ம தான் செய்யணும், இல்லைன்னு சொன்னா இவன் காஃபிரா போயிடுவான். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமாட பஷரும் மிஸ்லுக்கும்னு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிலேயே உயர்தரமான இடத்தில் இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, என்ன போல உங்கள யார் இருக்கிறா சொல்லுங்க. கேட்டு போட்டு உடனே சொல்றாங்க, அந்த வார்த்தை நம்மை சிந்திக்க வைக்கிறது. அந்த வார்த்தை சொல்லிட்டு உடனே சொல்றாங்க, இன்னமா இத்ஐமுனி ரப்பி வயசுகீன் அபீது, நான் இரவுல ஆகிறேன், ஆனா அல்லாஹ் எனக்கு உணவு தாரான், அல்லாஹ் எனக்கு குடிப்ப தாரான்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்க பார்க்கும் பொழுதுதான் நான் சாப்பிடல, ஆனா எனக்கு ரிசுக்கை வலுவை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு எல்லாம் யாரு தாரான்? எங்களை போட்டு சிந்திக்க முடியுமா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மஹப்பத்தை தான் உள்ள வைங்கோன்னு சொல்றோம். சஹாபாக்கள் அந்த மஹப்பத்தை வச்சதுனால எவ்வளவு வாயி போயிட்டாங்க, நாயகமே நீங்க செய்யறதெல்லாம் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம்ட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறத சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய செயலை மாத்திரம் ஒருத்தர் எடுத்து நடக்க ஆரம்பிச்சாலும் லலாலத்துல போயிடுவான். என சில செயல்பாடுகள் அவர்களுக்கு மாத்திரம் ஹுசூசியத்தானது. அதே சமயத்தில் ரெண்டையும் ஒரு சேர எடுத்து நடந்த பெருமக்கள் இருக்கதான் செய்யறாங்க. ரெண்டையும் ஒரு சேர எடுத்து நடந்த பெருமக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதை பற்றி இன்ஷால்லா தெளிவா சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல முதல்ல மஹப்பத்தை வர வைக்கணும். அதனாலதான் அந்த சஹாபாக்கள் மஹப்பத்தை வச்சதுனால அமல் அதிகமா ஆகி போயிடுச்சு. நான் சராசரி நோன்பு வந்து மாசத்துக்கு ஒண்ணுனா இல்ல இல்ல நாயகமே தாங்க டெய்லி பிடிக்கிற மாதிரி பிடிப்போம்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, அப்படி நீங்க நோன்பு பிடிக்கிறேன்னு ஆசைப்பட்டா என்ன செய்யுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிங்க. நாயகமே நாங்க அதிகமா தொழணும்னு ஆசைப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வணக்கத்தை பார்த்து ஆச்சரியம் மேலிட்ட இரண்டு தோழர் பெருமக்கள் பேசுறத ஒரு நாள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவைக்கு அந்த செய்தி வருது. மூணு பேர் பேசுறாங்க, இதுக்கப்புறம் நான் இரவெல்லாம் நின்று வணங்கத்தான் செய்வேன். இன்னொரு தோழர் சொல்றாரு, நான் பகலெல்லாம் நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னொரு தோழர் சொன்னாரு, நான் வந்து கல்யாணமே முடிக்க மாட்டேன், இறை பாதையிலேயே நான் என்னை அர்ப்பணிச்சிருவேன். நாங்க இந்த மூன்று சொயில் இந்த மூன்று சஹாபாக்களும் சொன்ன செய்தி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வருது. நாயகமே இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆள், இரவெல்லாம் நின்று வணங்குவேன்னு ஒரு உறுதி எடுத்துட்டார். பகலெல்லாம் நோன்பு பிடிப்பேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். கல்யாணமே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து தன்னை உறுதி காக்கிட்டார். என்ன செய்தின்னு கேக்குறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதெல்லாம் சரியான வணக்கம் கிடையாது, உங்களை விட நான் அல்லாஹ் அதிகமா நெருங்கி வணங்குற ஆளு. நான் என்ன செய்யறேன், பகலையில நோம்பும் பிடிக்கிறேன், சில நாட்கள் சாப்பிடவும் செய்யறேன், இரவுல நின்று வணங்கவும் செய்யறேன், ஓய்வெடுக்கவும் செய்யறேன், திருமணம் முடிக்கிறேன், வாழ்ந்தும் காட்டுறேன், இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மஹப்பத்து ரசூல் இந்த சஹாபாக்கள் நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, அந்த சஹாபாக்களோட ஆர்வம் எங்க அதிகரிச்சது, மஹப்பத்து ரசூல்ல தான் அதிகரிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட நேசத்தினால நாயகமே தாங்க செய்யறீங்களா நாங்களும் செய்வோம்ட்டு வந்தாங்க. அதுதான் உண்மையான மஹப்பத். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவை சார்ந்தவர்கள் என்று நாம சொல்லுவோமே ஆனால் நம்ம கிட்ட இது போன்ற அமல்களில் அதிகரிப்பு இருக்கணும். எங்களை வந்து பிறர்கள் குறை சொல்ற அளவுக்கு நாங்க வைக்க கூடாது. நாங்க இன்னைக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஆன்னு சொல்லும் போது ஒரு மௌலூது ஓதுறவங்க, சாப்பாடு கொடுக்கறவங்க அப்படிங்கறதோட நாங்க எங்களை நிறுத்திக்க கூடாது. நாங்க என்ன செய்யணும், பிறர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து காட்டும். அப்பதான் இப்ப நாங்க எங்க கிட்ட ஒரு தவறை ஏற்படுத்துவதால் அதை பிறர் பார்க்கிற பொழுது எங்களை மாத்திரம் சொல்றதில்லை, பாருங்க சுன்னத் ஜமாத்துக்காரங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க, கந்தூரி கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, இவங்க தான் இப்படி செய்யறாங்க. அப்போ ஒரு தவறு வரும் பொழுது நம்மளை மாத்திரம் எடுக்க மாட்டோம், நம்மள வாப்பா உமா எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து போட்டு நாம சார்ந்த கொள்கையும் இழுத்து போட்டு அந்த இயக்கத்தையே ஒரு வழிகேடான இயக்கம்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்கு நாங்க ஒரு ஆள் காரணமா இருக்கலாமா?
அப்படி இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு மாத்திரமா கெட்ட பேரு, எங்களை சார்ந்த அந்த சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கறது, அது எப்படி நமக்கு சரி வருமா? அதனால அஹ்லு சுன்னாவல் ஜமா சார்ந்த பெருமக்கள் நாம் என்ன செய்யணும், கண்மணி சல்லல்லா அலி செல்லத்துடைய சுண்ணத்தான வழிமுறைகளை நமது வாழ்வின் அடிச்சுவடுகளில் அதை கொண்டு வரணும். அப்படி செய்யும் பொழுது உண்மையிலேயே நமக்கு இந்த உலகத்திலே சிறப்பு, நாளைக்கு மறுமையிலும் சிறப்பு. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை எங்களையும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இப்ப இந்த அடிப்படையில இப்ப நாம் என்ன செய்யணும், அந்த ரெண்டு எதிரிகள், அந்த ரெண்டு எதிரிகளும் எதிர்க்கணும். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல சொல்றாங்க, எப்படி நஃப்ஸுக்கு ஒவ்வொரு பேர்கள் இருக்கோ அந்த மாதிரி கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொல்லிட்டு அப்படி ஒரு விதா சொல்றாங்க, சில ஷைத்தான்கள் இருக்கிறான், சிலதுகளுக்குன்னே சாட்டப்பட்டவன் இப்லீஸ் இருக்கிறானே. ஒவ்வொரு இதுக்கும் இப்போ தொழுகையில வழிகெடுக்கிறதுக்குன்னு ஒரு ஷைத்தான், அவனோட ஒரு கூட்டம் இருக்கும், அவனோட ஒரு கூட்டம், ஒரு குழு இருக்கும், அவன் மாத்திரமில்ல அவனோட ஒரு குழு இப்படி. ஏன்னா டெய்லி ஷைத்தான் ஒரு கூட்டத்தை போடுறான், எங்க போடுறான், கடலினுடைய நடுவுல போடுறான்னு சொல்றாங்க. அந்த பெரிய ஷைத்தான் வந்து உட்கார்ந்துருவார், உட்கார்ந்த உடனே இப்ப எல்லாம் பெரிய மாநாடு நடக்கும் டெய்லி. நீ கூட பாத்துருப்பீங்க இந்த ஒவ்வொரு ஆபீஸ்லயும் சரிதான், அந்த இதுலயும் நிறுவனத்திலையும் கான்பரன்ஸ் ஹால்னு வச்சிருப்பாங்க, அடிக்கடி என்ன செய்ய அந்த கூட்டம் நடக்கும். அப்படி நடந்தாதான் ஒழுங்கா வேலை, ஒழுங்கா அலுவல் நடக்கும், என்ன என்ன குறைபாடுகள், என்னென்ன எப்படி செய்யணும் இதெல்லாம் வந்து அப்படி செஞ்சாதான் என்ன செய்யும் வேலையை ஒழுங்கா கொண்டு போயிடும், என்ன குறைபாடுகள் இருக்குன்னு பார்த்து அதை நிவர்த்தி செய்யணும், எது எதை நம்ம வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி ஒரு யோசனையை போடணும். அந்த மாதிரி இவன் டெய்லி ஒரு கூட்டத்தை போடுறான், உற்சாகத்தை கொடுக்கறான், போட்டு ஒவ்வொரு ஆளையா கேட்கறான், இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். நடுநிசி நேரத்தில் நடக்குது அந்த கூட்டம், சொல்லுங்க என்னென்ன செஞ்சீங்க, ஒவ்வொரு ஆளுகள் வந்து சொல்றான், இன்னைக்கு நான் என்ன பண்ண தெரியுமா, தொழுதுகிட்டு இருக்கிற ஆள் எல்லாம் தொலை விடாம ஆக்கிட்டேன்பான். இன்னொரு ஆள் வருவான், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, சும்மா வேலை இல்லை, அழகான பொண்ணுகளை காட்டி காட்டி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி விட்டுட்டேன்பான். இன்னும் சில பேர், நான் என்ன பண்ண தெரியுமா, நல்ல அல்லாஹ் வந்து ஹராமாக்கினான குடி சாராயம் அதை கொண்டு நிறுத்தி அவனை நோம்பே பிடிக்க விடாம ஆக்கிட்டேன். அப்படி எல்லாம் சொல்லுவான், வரிசையா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட போடுவான். ரெண்டு குட்டி செய்தான் வருவானுலாம், வந்து அவன் சொல்லுவான், நான் என்ன பண்ண தெரியுமா அப்படின்ட்டு. அவன் பார்த்தவனே இவன் போய் என்ன பண்ணிருக்க போறான்னு பார்ப்பான். அவன் கேப்பான், என்ன பண்ணான்ட்டு, கணவன் மனைவி இருந்தாங்களா இல்லையா, நல்ல சுகபத்தோடு இருந்தாங்களா, கணவன் மனைவி இணக்கமான, அவங்களுக்கு மத்தியில நல்ல பிரச்சனை ஏற்படுத்தி டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுட்டேன் பானான். அப்ப இன்னைக்கு என் குட்டி செய்தானுக்கு தான் நிறைய வேலை, ஏன் இன்னைக்கு அதிகமா டைவர்ஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு அதிகமான முறையில். அப்போ இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல, இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல பெரிய சைத்தான் அப்படியே குட்டி சைத்தான வாரி அணைச்சிட்டாங்க. அணைச்சிட்டு நீங்கெல்லாம் என்ன காரியம் செஞ்சீங்க, இவன் செஞ்சதுதான் சரியான காரியம்னு சொல்லி பாராட்டுவாங்க, பாராட்டி அவனுக்கு கௌரவிப்பு எல்லாம் நடக்குமா. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட வஸ்துக்களிலேயே மிகவும் அல்லாவுக்கு அரிசி, அல்லாவுடைய அரிசியை நடுங்குகிற ஒரு வஸ்து என்ன தெரியுமா, இந்த டைவர்ஸ் சொல்றாங்க. கணவன் மனைவிக்கு இடையில விவாகரத்து இருக்கா இல்லையா, அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட வஸ்து, அதாவது கணவன் ஒரு மனைவியை அந்த மார்க்க அடிப்படையில ஒரு விளக்கு செய்யணும்னு சொன்னா தலாக்கு விடணும்னு சொன்னா தலாக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு பெண்மணி அவளுக்கும் இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்க உரிமையை கொடுத்துருக்கு. ஒரு கணவனை பிடிக்கலன்னு சொன்னா கணவன் தலாக்கு விடுற வரதான் நாம இருக்கணும்னு இல்ல, ஒரு பெண் ஹுலுவை செஞ்சுட்டு போலாம், அவனை விட்டு கலண்டு போயிடலாம். அதுக்கு சார்ந்த நீ ஒரு ஹாக்கிம்கிட்ட போய் என்ன செய்யணும், அதுக்குள்ள இந்த பிரிவினை இதை வாங்கணும். இப்படி எல்லாம் இஸ்லாம் அனுமதி கொடுத்துருக்கு. ஆனா இது அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது தான், அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்டதிலேயே அல்லாஹுடைய அரிசி துளும்பக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா விவாகரத்துன்னு சொல்லி கண்மணி சல்லல்லாஹு சொல்றாங்க. அதை நான் சிம்பிளா செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே தான் அவ்வளவு பாராட்டு, அல்லாஹுடைய அரிசியே நடுங்கிற வேலையை செஞ்சுட்டியப்பா, நீ உண்மையிலேயே பெரிய ஆளு தான் ஒரு பாராட்டை கொடுக்குறான். அப்ப இபிலீஸ் ஒவ்வொரு ஆளுக்கு அல்லாஹ் என்ன, அந்த இபிலீஸ் என்ன செய்யறான், ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஆளை சாட்டி வச்சிருக்கிறான், நீ இந்த காரியம் செய், இந்த காரியத்தை செய், நாளைக்கு நீ இதை விட என்ன செய்யணும், பிரமாதமான விஷயத்தை செஞ்சுட்டு வரணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில பார்க்க சொல்ல, ஒவ்வொரு இபிலீஸ் பல பேர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா ஒன்னாவது ஆள் வந்து இஸ்முஹு முதஹிஷ், முதஹிஷ்ன்னு சொல்ற சைத்தான் இபிலீஸ். இந்த முதஹிஷ்ங்கிறவன் செய்யற வேலை அவன் எதுக்கு சாட்டப்பட்டவன் தெரியுமா, உக்கில பில் உலமா,
அறிஞர்களின் மீது சாட்டப்பட்டவன். அறிஞ்ச ஆலிம் சாக்கில் அவங்க மேல சாட்டப்பட்டவன். என்ன அவங்கள என்ன செய்வான, பலதரப்பட்ட ஹவாக்களில் ஆசைகள்ல ஈடுபடுத்தி விட்டுருவான். ஆலிம்சா தான் இன்னைக்கு உலமாக்களோட நிலை எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய உலமாக்களோட நிலைமை என்ன கஷ்டம். அதான் பார்த்திருப்பீங்க உலமாக்கள் பஞ்சத்துல இருக்கிறத பார்த்திருப்பீங்க. ஏன்னா சமுதாயம் இன்னைக்கு அப்படிதான் உலமாக்களை வச்சிருக்கு, மதிக்குது. உலமாக்கள்னு சொன்னா என்ன செய்யறது இல்லை, இந்த உலமாக்களுக்குள்ள கண்ணியத்தை கொடுக்கறது இல்ல. இது போன்ற நாடுகள்ல சிறப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. பட் இந்தியாவிலாம் பார்த்திருப்பீங்க தானே, இலங்கை மாநகரத்துல பாக்குறோம், எல்லா இடத்துல என்ன செய்யறாங்க உலமாக்கள் அப்படிங்கும் போது சின்ன ஒரு தாழ்ந்த பார்வை சமுதாயத்தில் இருக்கு. அதே சமயத்தில் எல்லாத்தையும் உலமாக்கள்னு சொல்ற அளவுக்கும் இல்லை. சிலக்கள் துலமாக்களா இருக்கிறான், உலமாங்கிற பேர்ல துலமாக்கள் வழிகேடனா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த வழிகேடுங்கிறது எதனால ஏற்படுது, இந்த பக்கருங்கிறது ஒன்னா இருந்தாலும் இவங்கிட்ட என்ன செய்யற ஆசையை தூக்கி போட்டு விட்டுறான். சில பேர் என்ன செய்யறான், ஹவன் நப்ஸ்ல போயிடுறான், சல்லிக்காக வேண்டி மதம் மாறி போயிடுறான். அப்படி நடக்குது. சில இதுகள் என்ன செய்யறான், உலமாக்கள்ங்கிற போர்வையில அதை வச்சுக்கிட்டு பலதை சாதிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்படி பலதரப்பட்ட ஆசையை போட்டு விட்டுறான். இந்த உலமாக்கள்கிட்ட வந்து மேலனத்தை போட்டு விட்டு வரி வழிகேட்டில் தள்ளக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக்கிற பெரியார் யார் தெரியுமா, முதுகிசிங்கிறவன் அவன் தான். அதே மாதிரி இது கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாவது ஆளு இஸ்முஹு ஹதீஸ், ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியவன். இவன் இந்த ஷைத்தான்ட பேர் ஹதீஸ். இவன் யாருன்னா ஒஹுவ சாஹிபு சலா, இவன் தொழுகை ஆளிக்க வேண்டிய நியமிச்சு வைக்கப்பட்டிருக்கிறான். எங்க எங்கெல்லாம் தொழுகை நடக்க அக்கே எல்லாம் ஹதீஸ் நிப்பான். நின்றுட்டு என்ன செய்வான், அதே அல்லாஹுவின் அல்லாஹுடைய நினைவை மறக்கடிக்க வச்சிருவான். அப்ப ஹதீஸுக்கு ரொம்ப வேலை, அஞ்சு வகுத்துலயும் கடுமையான வேலை. அல்லாஹுக்கும் தக்பீர் கெட்டுறதுதான் தெரியும், முடிக்கும் பொழுது தொழுகுறமா இல்லையான்னு கூட சில கட்டங்கள்ல தெரியாம போயிடுது, அப்படியே நடந்து போயிடும். அப்ப இது செய்யற வேலை ஆள் யாருன்னு சொன்னா அந்த ஹதீஸுங்கிறவன். அதே மாதிரி அவன் என்ன செய்வான், கொட்டாய் அதிகமா விடுறானுங்களா இல்லையா, இதையும் ஏற்படுத்தி விடுறானா. இவன் கொட்டாய் அதிகமா விட வைக்கிறான். ஒன்னு ஆசு, சின்ன தூக்கம், அப்படியே உட்கார்ந்துருந்தா அப்படியே ஒரு சின்ன தூக்கம் போடுவான். இது இந்த ஹதீஸ் செய்யற வேலை தான். ஹத்தா இனாமு அஹதுஹும், அவர்கள் ஒரு ஆள் தூங்குறவர், அப்படியே ஒரு ஆள் தூங்குவான். அப்ப அவன் சொல்ல தூங்குன ஆள்கிட்ட சொல்லப்படுமா, நடக்கிற செய்தி தான் சொல்லப்படுமா, கது நிமித்த என்னப்பா தூங்கிட்டியப்பா, தொழுது விட்டு தான் தூங்கிட்டியே, போயிடுவான். இது போன்ற நாடுகள்ல கண்டிப்பா, இப்ப ஹாங்காங் போன்ற நாடுகள்ல ரொம்ப பேணிக்கையா தான் போகணும். போச்சல என்ன செய்யணும், வீட்டுல இருந்து ஒளி செஞ்சுட்டு பள்ளிக்கு போகக்குள்ள கூட ஒது மிஞ்சுமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கிறா இது. அப்ப என்ன செய்யணும், ரொம்ப பேணிக்கையா போக வேண்டியிருக்கு, ரொம்ப பொடுபோக்கா போயிடக்கூடாது. இத இந்த பொடுபோக்க ஒது பரவாயில்ல போப்பா சரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறோம். யாருன்னு சொன்னா இந்த ஹதீஸுங்கிற செய்தான். அதே மாதிரி இவன்ட வேலைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தொழுகையை விட்டு என்ன செஞ்சிருவான், சில பேரு தொழுகையை விட்டே நீங்க வச்சிருவான், தொழுகையில நின்றுகிட்ட தொழுகையோடு நீங்க வச்சிருவான். இவன் சில பேரு இவன் சேட்டையினால என்ன ஆகி போயிடும்னு சொன்னா, தொழுகையில கிடைக்க வேண்டிய முழு பலன் இல்ல. சில பேருக்கு முக்காவாசி, சில பேருக்கு அறவாசி, சில பேருக்கு காவாசி, சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுருவான். அவன் வேலை நல்ல இபாதத்தாலியா இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுக்கு முடிஞ்ச வர இவன்ட குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு முக்காவாசி நன்மை ஆக்கி விட்டுருவான். சில பேர் அறவாசி, சில பேர் காவாசி, சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுட்டு நைட்டு கூட்டத்துக்கு போயிருவான். கூட்டம் நடக்குமே, அங்க போய் சொல்லணுமா யார் யாரெல்லாம் கெடுத்தான்னு சொல்லிக்கிட்டு. அப்ப ஹதீஸ் ரெடியா நிப்பார், அவர் எந்த சொல்லணுமா நான் இத்தனை பேரை கெடுத்தேன். அவர் ஓ சாலித். மூணாவது ஆளு இஸ்முஹு அஸ்ஸல்பினூன் அப்படிங்கிற ஷைத்தான். இவன் யாரு, ஒஹுவ சாஹிபுல் அஸ்வாக், கடை வீதிக்கிலே சாட்டப்பட்டவன், பஜாருக்குள்ள சாட்டப்பட்ட ஆள், வியாபார தலங்களுக்கு சாட்டப்பட்ட ஆள். கண்மணி சலன் சொன்னாங்க, ஒரு ஊரிலேயே அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான இடம் மஸ்ஜிது அப்படின்னாங்க. அல்லாஹுவை தொழுகிற பள்ளி வாயில்கள், அல்லாஹுக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்துகிற இடம் அசுவாக்கு, கடை வீதி. அதனாலதான் பள்ளிகளில் நீங்க அதிகமான நேரத்தை எடுத்துக்கங்க, அதாவது இபாதத்துடைய நேரத்தில் எடுத்துக்கங்க. மத்த நேரம் அல்லாஹுடைய ஃபலல தேட போங்க. அப்படி தேட போற சமயத்துல கூட அல்லாஹுடைய பதிலை தேடுவது தான் நோக்கமா இருக்கணுமே தவிர,
மற்ற நோக்கத்திற்காக வேண்டி கரை வீதிக்கு போறது அல்லாஹ்வுடைய கோபத்தை வருது. சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே, கடை வீதியில போய் சுத்திட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி போக இயலாது. கடை வீதிக்கு போறன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஃபலல தேடுறதுக்கு போகணும். அப்படி போனா என்ன செய்யுது, பிரச்சனை இல்லை. இவன் சாஹிபுல் அசுவாக்கு, ஏன்னா அங்க மேப்படியா ஜெல் பீனூன் நின்றுட்டு இருப்பான். நின்று அவன் செய்யற வேற என்ன, அவன் என்ன செய்வான்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல்ல பொய்ய ஏற்படுத்தி விட்டுருவான். அதான் ஒரு பொருளை வந்து இப்ப ஒரு கல் வியாபாரம் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நீங்க விற்கும் பொழுது அந்த கல்லை நீங்க எவ்வளவு பார்த்து வாங்கியிருப்பீங்க, அழகா திருப்பி திருப்பி பல மாதிரி பார்த்து, பல டார்ச் எல்லாம் அடிச்சு பார்த்து, என்ன செஞ்சிருப்பீங்க, லைட் எல்லாம் அடிச்சு பார்த்து அதுல என்ன இது இருக்கு, உள்ள எது சரி, சின்ன பழுது இருக்கா, கருங்குத்து இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு எல்லாம் பார்த்துதான் கரெக்டா வாங்கியிருப்பீங்க. எங்கேயாச்சும் ஒரு கீரல் இருக்கா, வெடிப்பு இருக்கா, சுடுற கல்லா சுடாத்த கல்லா எல்லாம் பார்த்துதான் வாங்குறது, பார்த்துட்டு வாங்கியிருப்பீங்க. வாங்கும் பொழுது நீங்க வாங்கியிருப்பீங்க கேர்லெஸ்ஸா. சரி, அப்ப அந்த கல்ல வந்து ரொம்ப மைன்யூட்டா பார்த்தாதான் தெரியும், அவன் கொண்டு சுட்டான்னு சொன்னா வெடிச்சிரும் அந்த அளவுக்கு இருக்கும். இதை நம்ம சொன்னாதான் அவனுக்கு விளங்கும், சொல்லாமலே கை மாத்தி விட்டுருவோன்னு ஏற்படுத்துறான் பாருங்க. இதுதான் ஜெல்பின் உண்ட வேலை, சொல்லாம மாத்தி விட்டுருப்பா, கை மாத்தி விட்டுரு, அவன் என்னான்னு பாடுபட்டு போறான். இத நம்மளை விட்டு தப்பி விட்டுருன்னு சொல்லி இந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விடுறான் பாத்தீங்களா, ரெடியா மேப்படியா நிக்கிறான் ஜெல்பின் வாப்பா இப்படி செஞ்சிரு அப்படின்னு. ஏன் நைட்டு போய் சொல்லணுமே, நான் இத்தனை பேரை வழி கெடுத்துட்டு வந்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு ஹராம சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறேன், ஹராத்துல தின்னுகிட்ட வச்சிருக்கிறேன், நான் கொடுக்க ரிசுக்கு ஹலால ஹலா அந்த ஹராமா கொடுத்ததுனால தான் அவனும் வழிகெட்டு போய் அவன் பிள்ளையும் வழிகெடுக்கிற அளவுக்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லலுமா இல்லையா. ஒரு ஹராம நாம சாப்பிட்றதுனால நம்ம மாத்திரம் வழிகெடுறது இல்லை, நம்மட பிள்ளையும் சேர்ந்துல வழிகெட்டு போகுது, அந்த நுத்துஃபால இருந்து தான் அவன் வரான். அப்ப அவனும் வழிகெடுத்து நாம வேற யாருக்கு, சகோதரிக்கு ரிசுக கொடுக்கறோம், சகோதரருக்கு ரிசுக கொடுக்கறோம், அண்டை வீட்டுக்காரனுக்கு ரிசுக கொடுக்கறோம். அப்ப ஜெல்பின் சொல்லுவான், ஒரு ஹராம நான் செய்ய வச்சு அவனை வழிகெடுத்து, அவன் பிச்சாரத்தையும் வழிகெடுத்து, அவன் குடும்பத்தையும் வழிகெடுத்து, பக்கத்து வீட்டுக்காரன் யார் யாருக்கெல்லாம் ரிசுக கொடுத்தான அத்தனை பேர் வழிகெடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பெருமையா போய் பேசணுமா இல்லையா, ரெடியா நிக்கிறான் செல்வின். இவன் சாஹிபுல் அசுவாக் இப்படி. அதே மாதிரி நாலாவது ஆளுன்னு சொன்னா இஸ்முஹு பத்தர், பத்தர்ன்னு சொல்லக்கூடிய இப்லீஸ். அந்த அவன் எங்க நிப்பான்னு, அவன் எதுக்கு சாட்டப்பட்டான்னா, வஹுவ சாஹிபு அக்பாருல் கிதிபி வல் நமீமதி வல் ஹுமுசி வல் ஹுமுசி ஹத்தா யுஸ்முல் இபாத். இவன் யாருன்னு சொன்னா ரெடியா நின்றுட்டு இருப்பான், வர்ற ஆளெல்லாம் பிடிச்சிருவான், பிடிச்சி இங்க வாப்பா என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கிறா, அவன் இப்படிப்பட்ட ஆள் அதை பத்தி பேசு, இவன் என்ன கூத்து போடுறான் அதை பத்தி பேசு, கொஞ்சம் காதுக்கு இனிமையான செய்தியை பேசி உடப்பான்னு சொல்லி ரெண்டு பேர் சேர்ந்த உடனே இவனுக்கு வேலை வந்துட்டு பத்திருக்கு. வந்து என்ன செய்யறான், ரெண்டு பேர் உட்கார்ந்துட்டு மூணாவது ஒரு ஆள், இந்த ரெண்டு பேர் எதை பேசணுமோ அதை பேச மாட்டான், இன்னொரு ஆளை இழுத்து கொண்டு வந்து, தெரியுமா அந்த ஆளு அவன் இப்படிப்பட்டவன், அப்படி செய்யறவன், அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி இல்லாத பொல்லாததெல்லாம் அவனை பத்தி பேச வச்சு, இவன் இவன்ட தகுதிக்கு உன்கிட்டதான் இவ்வளவு செய்தி இருக்கா, என்கிட்ட இருக்கு பாருன்னு சொல்லி இவன் இவனோட செய்தியை கொண்டு அவுத்து விடுறது. இப்படி இந்த நமீமத்து. அப்ப இது பெரும்பாலும் என்ன செய்யுது, ஏன்னா கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ரொம்ப கண்டிச்சாங்க, பெண்கள்கிட்ட அதிகமா இந்த செயல் இருக்கிறதுனால உடனே பெண்கள் கோவிச்சுக்க கூடாது, ஏன்னா பெண்கள் கோவிச்சிடக்கூடாதே, ஏன் எங்களை மாத்திரம் குறை சொல்றீங்க. இது கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்துல போற சமயத்துல நரகலோகத்தை பார்க்கும் பொழுது அதிகமான பெண்களை பார்த்தாங்க, அவங்களே சொல்றாங்க அதிகமா பெண்களை பார்த்தேங்கிறாங்க. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்க சொல்ல, புறம் பேசுதல் அப்படின்னாங்க, கோல் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அதனாலதான் சொல்றேன், வேற பெண்கள் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எல்லாம் கிடையாது. அப்ப இது அந்த மாதிரி. அப்ப ஆண்கள் இப்ப இதுல ஆண்கள் தப்பிச்சுக்கிட்டோம் இல்ல, குறைஞ்ச ஆண்கள் இருந்தாங்க, அதாவது அவங்களை விட குறைஞ்சது, அது எவ்வளோங்கிறது இல்லை. அப்போ இந்த நமீமத்து இருக்க, புறம் பேசுதல், கோல் சொல்றது, இன்னொரு ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட போய் மூட்டி வைக்கிறது, அவனை எப்படி பணியை தாழ்த்துறதுன்னு சொல்லி திட்டம் போடுறது, இது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே இந்த பத்ரு செய்யற வேலை. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பொழுது அப்படியே தோழர்களோடு நடந்து போகும் பொழுது என்ன செய்யறாங்க, ரெண்டு கபரை பாக்குறாங்க. அந்த ரெண்டு கபரையும் பார்த்து போட்டு கண்மணி சலன் சொல்றாங்க, இந்த ரெண்டு கபர்லையும் உள்ள இருக்கிறவங்க வேதனை செய்யப்பட்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு வெளியில இருந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உள்ள வேதனை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள முதல்ல ஆள் இருக்கான்னு பாக்கணுமா இல்லையா, முதல்ல ஆள் இருக்கான்னு பாக்கணும், கபரு தான் இன்னைக்கு தோண்டி அதே கபர்ல தான் கபர்ஸ்தான்ல தானே கொண்டு அடக்கிட்டு அடக்கிட்டு வரோம், தோன்ற எல்லா கபர்லயுமே ஆள்களா இருக்கு, வெறும் எலும்பு கூடி செல்லது கிடக்கும்.
ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஆள் இருக்கானும் பாக்குறாங்க வெளியில இருந்து. பாருங்க அவங்களோட அந்த இல்முடைய தாத்பரியத்தை பாருங்க. உள்ள ஆள் இருக்கா அதையும் சொல்றாங்க, உள்ள ஆள் இருக்கு. சரி, இந்த ஆள் என்ன நடந்துகிட்டு இருக்கு, உள்ள வேதனை நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க வெளியில உட்காந்துகிட்டு. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துமார்களின் மீது அளப்பெரிய அன்பு கொண்டாள் இல்லையா? எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாகவே சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஒரு சின்ன துன்பம்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெருத்த வேதனையா போயிடுங்கிறான். அப்படிப்பட்ட உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையை பார்த்து போட்டு அப்படியே அப்படியே நடக்கட்டுன்னு போவாங்களா? உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு ஈச்சம்பட்டையை கொண்டு வாங்கம்மா. கொண்டு வந்து அது ரெண்டா பொழக்கிறாங்க. பொழந்து ரெண்டு கபர் நெட்டி வச்சுட்டு சொல்றாங்க, இந்த ரெண்டு கபர்ல இந்த ஈச்சம்பட்டை காயாம இருக்கிற வரை அவங்களோட வேதனை குறைக்கப்படும் சொல்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னால சொல்றாங்க, இந்த ரெண்டு பேர் எதனால வேதனை செய்யப்படுறாங்க தெரியுமா அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க. சரி, இதாவது இங்க உள்ள இருக்கிறான்னு பாக்குறது, என்ன நடக்குதுன்னு பாக்குறது, அவங்க என்ன செஞ்சதுனால இது கிடைக்குது அதையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஆளு சிறுநீர் கழிக்கும் பொழுது சரியா சுத்தம் செய்ய மாட்டார். உதாரணமா பெயிண்ட் போட்டுவிட்டு போறோம், இந்த காலத்துல நடக்குது, அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தும். அந்த சிறுநீரை கழிக்கும் பொழுது கொஞ்சம் வயசான ஆட்கள் என்ன செய்யணும், அந்த சிறுநீர்ல ஒரு டோட் கூட உள்ள இல்லாம எல்லாத்தையும் வெளியாகிட்டு சுத்தப்படுத்தும். அப்ப ரொம்ப அதே மற்ற சின்ன பிள்ளைங்க சிறுநீர் அழிக்கிற பொழுது என்ன செய்யணும், ஒரு டோட்டு கூட நம்மட உடையில தெரிச்சிடாம பாதுகாத்துக்கிறோம். அதோட நாங்க போய் தொழுதம்னா அந்த தொழுகை நஜீஸோட தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு ஹதீஸ் இப்படி, இன்னொரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல இன்னொரு ரிவாயத் வருது. எப்படின்னு சொன்னா, சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைக்க மாட்டார், அப்படியே தூக்கிட்டு உட்கார்ந்துடுறது, எந்த இடம்னு பாக்குறது இல்ல. அப்ப மறைக்கணும், நாலு சுவர் இருக்கா, மறைவு இருக்கா, யாரும் பார்க்காம இருக்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்துதான் என்ன செய்யணும், மறைவான இடத்துல உட்காரணும். அப்ப சரியாக சுத்தம் செய்யாததுனால அங்க வேதனை நடந்துகிட்டு இருக்கு ஒரு கபர்ல. இன்னொரு ஆள் யாரு தெரியுமா, பிறரை பற்றி குறம் பேசி புறம் பேசி கோல் சொல்லி தெரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கன்வென்ஷன் சொல்றாங்க. அப்ப இந்த நமீமத்து செய்யற இந்த பத்திரங்கிறவன் வேலை அவன் செஞ்சதுனால உள்ள என்ன நடக்குது, வேதனை கபூர்ல நடந்துகிட்டு இருக்குன்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவன்ட வேலை அந்த கோல் சொல்லும் பொழுது விளங்கிக்கிற வேண்டிதான், நம்ம பேரு கூட சொல்லி பாதுகாப்பு தேடலாம், அதாவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம்னு சொல்லிடலாம். உடனே கேட்கணும், நமீமத்து சிந்தனை வருதா, கோல் பேசக்கூடிய ஒரு எண்ணம் வருதா, வாய் சும்மா இருக்காது. நம்ம நம்மனு சொல்லுவாங்கல்ல, இந்த நாசு வண்டை கண்டா மீச மச மசங்கன்னு சொல்லுவாங்க. நாசு வண்ண அந்த கத்திரிக்கிறவன், அவனை கண்ட உடனே மீச வந்து மச மசங்குமா, ஏதாவது வச்சு கொஞ்சம் கத்திரிக்கணும்னு சொல்லுமா. அந்த மாதிரி மனுஷங்கிறவன் இன்னொரு ஆளை கண்ட உடனே எதை பேசுறது அப்படிங்கறத யோசிக்கிறான், எது சரி பேசுவோமே பேசுவான். அப்படி பேசுனான், ரெண்டு பேரும் வயதா சொல்லிட்டு இருக்க போறாங்க, ரெண்டு பேரும் பேசுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கு. சஹாபாக்கள் கூடி பேசலையா, பேசும்பொழுது எப்படி பேசினாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் வாங்குங்க, இன்னைக்கு நீங்க எப்படி உங்களோட காலை எப்படி ஆச்சு, நல்லா இருந்ததா, அல்ஹம்துலில்லா, வேற எப்படி என்ன ஏதாச்சும் எனக்கு உபதேசம் செஞ்சீங்களேன்னு சொல்லுவாங்க. தன்னை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் அவங்க கிட்ட உபதேசத்தை கேட்பாங்க, அவரை விட இவர் இல்மல உயர்ந்தவராக இருந்தா இவர் உபதேசம் சொல்லுவார். சரி, ரெண்டு பேருமே எங்களுக்கு உபதேசம் சொல்ற அளவுக்கு இல்லைன்னு சொன்னா, உங்களால முடிஞ்ச ஒரு வியாபார துறையில இருந்தா நீங்க அவருக்கு ஒரு உதவியை காட்டுங்க, அவர் உங்களுக்கு காட்டுவாரு. அதை செய்யலாமே தவிர வீணான முறையில் இன்னொரு ஆளை பத்தி புறம் பேசுறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ரொம்ப மோசமானது. இப்படி ஒவ்வொரு ஷைத்தான்கள் இப்படி வரிசையா இருக்கு. அடுத்து இருக்கு இன்ஷா அல்லாஹ், நம்ம அதோடைய தொடர இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வச்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா இது போன்ற ஒரு கெடுதலான ஷைத்தான்களை விட்டும் எங்களையும் எங்களை சார்ந்த அந்த குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் பாலிப்பானாக. புனிதமான இந்த ரமலானுடைய இரவுகளை இபாதத்தில் கழிக்கிற தௌஃபீக்கை தருவானாக. நாங்கள் செய்கிற இபாதத்தை அல்லாஹ்வுடைய ரிலாவெனும் பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்கிற இபாதத்தாக ஆக்கி, அந்த இபாதத்தில் அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கிறானோ அதை எங்களுடைய இபாதத்தில் அல்லாஹ் பிரதிபலிக்க செய்வானாக. ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் நஃப்ஸுடைய தாக்குதலை விட்டும் எங்களையும் எங்கள் பிச்சலங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.